பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாம நம்மை ஆசுவத்து காப்பதாக. ஆமேன். இந்த ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தருடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாக்க வண்ணமாகவும் ஜபமலை கீர்த்தனையில் 78வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 78. உருகாயோ நெஞ்சமே நீ, குருசினில் அந்தோப்பார், கரங்கால்கள் ஆணி ஏறி, திருமேனி நையுதே. 78வது கீர்த்தனையை பாடுவோம். நாம் ஜபம் செய்வோம். அளவில்லாத இரக்கமுள்ள பராபரனே, பாவத்தில் விழுந்து ஆக்கினைக்கு பாத்திராயிருக்கிற எங்களுக்கு தேவர் இறங்கி பாவ நிர்பந்தத்திலிருந்து எங்களை ரட்சித்து உம்முடைய ஒப்புரவாகும்படி உம்முடைய சொந்த குமாரனை பாராமல் எங்கள் எல்லாருக்காகவும் அவரை பாடுகளுக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தீர். நாங்கள் அவருடைய சிலுவையினுடைய வசனத்தை மனதிலே வைத்து அதன் திவ்ய பலத்தினால் எங்களுடைய பாவங்களை உணர்ந்து இருதயம் கரைந்துருகவும் எங்கள் இரட்சகர் உண்டு பண்ணின குறையற்ற நீதியை பற்றி பிடித்து உருக்கமாய் அவரை சிநேகித்து கொண்டு வரவும் பரிசுத்தாவை கொண்டு எங்களை எழுப்பிவிட்டாலும் சுவாமி. ஆமேன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 44வது ஞானப்பாட்டின் முதல் 3 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 44. ஓர் ஆட்டுக்குட்டி மீட்குதல் உண்டாக்க இங்கே வந்து பூலோகத்தாரின் பாவங்கள் அனைத்தையும் சுமந்து இழைப்பையும் தவிப்பையும் அடைந்து எந்த நோவுக்கும் உபாதிக்கும் அடிக்கும் கீழாகிய தூஷணத்தையும் தீட்பான சாவையும் கூட சாதாய் அனுபவிக்கும். 44வது ஞானப்பாட்டின் முதல் 3 சரணங்களை பாடுவோம். Thank you.
தன்மையையும் பாவ குற்றங்களை உணர்ந்து அறிந்து பரலோகத்திற்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். அவிடத்திலே சகாயத்தையும் கிருபையையும் மன்னிப்பையையும் தேடி 130வது சங்கீதங்களா அவரை நோக்கி நாம் மன்றாடி ஆயக்காரனை போல பரலோகனே பாவிகளாக எங்கள் பேரில் கிருபையுள்ளவராகும் என்று சொல்லி ஒருமித்து கெஞ்சி கேட்போம். வாருங்கள், 130வது சங்கீதம். கர்த்தாவே, ஆளுங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களுடைய சத்தத்துக்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமளி கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்புண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்காக காத்திருக்கிற சாமக்காரரை பார்க்கலும் அதிகமாய் என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரத்தில் கிருபையும் அவரத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொள்வார். Yeah.
இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. இரக்கமுள்ள பிதாவே, தேவராக அதனுடைய மனத்தை விரும்பாமல் ஆகாதவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நீதியின்படி அனுபவிக்க வேண்டிய தண்டனையை தேவனுடைய இரக்கத்தினால் எங்களை விட்டு விலக்கி நாங்கள் பாவ வழியை விட்டு திரும்பும்படி எங்களை கிருபை செய்ய வேண்டும் என்று உமது நேசகுமாரன் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி. இயேசுநாத பாடுபட்ட சரித்திரத்தின் ஐந்தாம் பகுதி. இயேசுநாத சிலுவையில் பாடுபட்டு மரணம் அடைந்ததான சில வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். கொல்கதா என்ற இடத்திற்கு அவர் கொண்டு போகப்பட்டு சிலுவையில் அறையுண்ட சில பகுதிகள். அவரை பரிகாசம் செய்த பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறைய நடத்தி கொண்டு போனார்கள். அவர் சிலுவை தாமே சுமந்து கொண்டு வெளியே கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு போனார். அதை எபிரேய பாஷையில் கொல்கதா என்று சொல்வார்கள். அவர்கள் அவரை கொண்டு போகையில் சிறைனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் வயல் வெளியிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவை சுமக்கும்படி அவனை கட்டாயப்படுத்தினார்கள். திரள் ஜனங்களும் அவருக்காக மாரடித்து புலம்புகிற அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின்னே போனார்கள். இயேசுவோ அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் என் நிமித்தம் அழாமல் உங்கள் நிமித்தமும் உங்கள் பிள்ளைகள் நிமித்தமும் அழுங்கள் என்றார். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கிய முளைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்யப்படும் என்றார். அவரோடு கூட கொல்லப்படுவதற்கு குற்றவாளிகளாக வேறே ரெண்டு பேரையும் கொண்டு போனார்கள். கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்ற இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவரோ அதை ருசி பார்த்து குடிக்க சம்மதிக்கவில்லை. அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு வேறு ரெண்டு பேரை இருடு பக்கத்திலும் இயேசுவையோ மத்தியிலும் அறைந்தார்கள். அப்படியே அக்கிரமக்காரர்கள் ஒருவர் எண்ணப்பட்டார் என்கிற வேத எழுத்து நிறைவேறிட்டு பிலாத்து ஒரு விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். நசரனாக இயேசு யூதரின் ராஜா என்று அதில் எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு சமீபமானதால் யூதரில் அநேகர் அந்த விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேய லத்தீன் கிரேக்க பாஷையில் எழுதியிருந்தது. யூதருடைய பிரதான ஆசாரியர் அதை கண்டு பிலாத்துவிடம், யூதரின் ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதரின் ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். அதுக்கு பிலாத்து, நான் எழுதினது என்றான். போஸ் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவர் வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக நான்கு பங்கு வைத்தார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டிருந்தது. ஆகையால் அவர்கள், இதை கிழிக்காமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டு என் உடன் மேல் சீட்டு போட்டால் என்கின்ற வேத வாக்கியம் நிறைவேற இப்படி நடந்தது. அவரை சிலுவில் அறைந்த மூன்றாம் மணி நேரம் அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அவர் சிலுவையில் பாடுபட்டு முடிந்தது. அப்போது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அதிகாரிகளையும் இவர் மற்றவர்களை ரட்சித்தான். இவன் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று இகழ்ந்து பேசினார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து, மூன்று நாட்களுக்குள்ளே கட்டுகிறவனே, நீ தேவகுமாரனானால் உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதப்பாரர்களோடு சேர்ந்து பரிகாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான். தன்னைத்தான் ரட்சித்துக்கொள்ள திராணி இல்லையே, இவன் இஸ்ரவேலின் ராஜாவாமே, இப்போது சிலுவிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை நம்புவோம், கடவுள் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும், இவன் தன்னை கடவுளுடைய குமாரன் என்று சொல்லி கொண்டானே என்றார்கள். போஸ் சேவகரும் கிட்ட வந்து புளிப்பினாத காடியை அவரிடம் நீட்டி, நீ யூதருடைய ராஜாவானால் உன்னை நீயே
ரட்சித்துக்கொள் என்று இயேசுவை பரிகாசம் பண்ணினார்கள். சிலுவையில் தொங்கின குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துதானே, உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை தூஷித்தான். மற்றவனோ அவனை நோக்கி, நீயும் இதே ஆக்கணைக்குட்பட்டவனாய் இருக்கின்றாயே, கடவுளுக்கு பயப்படுகிறதில்லையா? நாம் நிச்சயமாய் தண்டிக்கப்படுகின்றோம், நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம், நாம் செய்தவைகளுக்காக தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றை செய்யவில்லை என்று அவனை கடிந்தான். பின்னும் இயேசுவே, நீர் உமது ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று சொல்ல அவர், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்கிறேன். இயேசுனுடைய சிலுவையின் பக்கத்தில் அவர் தாயாரும் அவர் தாயாரின் சகோதரியும் கிளையப்பா மரியாளும் மகதலனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது இயேசு தம்முடைய தாயாரும் தான் அன்பு கூர்ந்த சீஷனும் அருகே நிற்க கண்டு தாயாரிடம், அம்மா, அதோ உன் மகன் என்றார். பின்பு சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டான். 6 மணி நேரமாகவே பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரம் வரைக்கும் அப்படியே இருந்தது, சூரியன் இருண்டது. ஏறக்குரிய 9 மணி நேரத்தில் இயேசு, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் கடவுளே என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்டபோது, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். அதன் பின்பு, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேத வாக்கிய நிறைவேறும்படி தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த ஒரு பாத்திரம் அங்கே இருந்தது. உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலனை எடுத்து காடியிலே தோய்த்து நாணல் கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். இயேசு காடி வாங்கின பின்பு, முடிந்தது என்று சொன்னார். அப்போது இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அவர் மரணமடைந்ததான சில பகுதிகள் இப்படி சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இதோ தேவாலயத்தின் திரை மேலே தொடங்கி கீழே வரைக்கும் 2 கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகள் பிழைந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு வெளிப்பட்டு திருநகரத்துக்குள் சென்று அநேகருக்கு காணப்பட்டார்கள். அவருக்கு எதிரே நின்ற 100 அதிபதி, இவர் மெய்யாகவே ஜீவன் விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனும் தேவகுமாரமாய் இருந்தார் என்று சொல்லி கடவுளை மகிமைப்படுத்தினார்கள். 100 அவனோடு இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்தவர்களையும் கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே தேவகுமாரன் என்றார்கள். இந்த காட்சியை பார்க்கக்கூடிய வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவத்தவர்களை பார்த்தபோது தங்கள் மார்பிலே அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்தொடர்ந்து வந்த ஸ்திரீகளும் இவர்களை பார்த்து கொண்டு தூரத்திலே நின்றார்கள். அவர்களுக்குள்ளே மகதலனா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், சலோமி என்பவளும், அவரோடு கூட எருசலேமிலே வந்திருந்த வேறு அநேக ஸ்திரீகளும் இருந்தார்கள். அது ஆயத்த நாள். அடுத்த நாள் விசேஷித்த ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் உடல்கள் சிலுவையில் இருக்காதபடி கால் எலும்புகளை முறித்து அவர்கள் எடுத்துவிட யூத பிலாத்தினிடம் போய் கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடியே போசேவர்கள் போய் அவரோடு கூட அறையப்பட்டிருந்தவர்கள் ஒருவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுனிடம் வந்தபோதோ அவர் மரித்திருக்கதை கண்டார்கள். ஆகையால் அவர் கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவர்களில் ஒருவன் அவர் விலாவில் ஈட்டியால் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளிப்பட்டன. அதை கண்டவன் சாட்சி கொள்ளியிருக்கிறான். அவன் சாட்சியம் உண்மை. தான் சொல்லுகிறது உண்மை என்று அவன் அறிந்திருக்கிறான். நீங்கள் நம்பும்படி இதை சொல்லியிருக்கிறான். அவர் எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்கின்ற வேத வாக்கை நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அல்லாமல் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது என்பது வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சில வேத பகுதிகள் வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கென்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிதாவாக விசுவாசிக்கின்றேன். அடு ஒன்றான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இப்போ பரிசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தினில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடகம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 மருத்துவத்தை உயிர்த்தெழுந்தார். பரமடத்துக்கு ஏறி சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிராவணியை வளர்ந்து பெற்று விட்டிருக்கிறார். அடுத்த நிலை ஜீவன் லோரி மருத்துவம் ஞாந்திற்கு வருவார். பரிசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பசனோட ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம் சுவைத்ததிலும் நித்திய ஜீவன் உண்டு என்று சுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கையிட்டு இந்த விசுவாசத்தில் நாம் இன்று மட்டுமல்ல நமது மரண மட்ட இல்லத்திற்கு எல்லாம் உள்ள தூயாவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமீன். அமர்வோம்.
மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக. ஞான பாட்டு புத்தகத்திலே 49 ஞானப்பாட்டின் முதல் 3 சரணங்களை நாம் பாடும்போது அருளுரைக்கென்று நம்ம ஆயத்தம் செய்து கொள்வோம். ஞானப்பாட்டு 49 முதல் 3 சரணங்கள். பெரிய வாதைகளையே பொறுமையாய் சகித்து தேவாட்டுக்குட்டி இயேசுவே நோவில் சாதாயிருந்து என் பாடுகளில் என்னையும் பொறுமையாக்கி அருளும். 49 ஞானப்பாட்டின் முதல் 3 சரணங்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய அருளுரை பகுதி, அது யோவான் என்பதிலிருந்து சுவிசேஷம் 18 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து 24 வசனமுடைய யோவான் 18:19 துவங்கி, பிரதான ஆசாரியரும் இயேசுவினிடத்தில் அவருடைய சீஷரை குறித்து போதகத்தை குறித்தும் விசாரித்தான். இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, நான் வெளியரங்கமாக உள்ளத்துடனே பேசினேன், ஜப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிறதுமான தேவாலயத்திலேயும் எப்போது உபதேசித்தேன்? அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியதென்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும், நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். இப்படி அவர் சொன்னபோது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்கிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி,
நான் தகுதியாய் பேசினேனே ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவனிடத்துக்கும் அவரை கட்டுண்டவராக அனுப்பினான் என்பது. நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிற என்ஜன் நிரப்பி அதன் அன்பின் தீயை முட்டிடலாம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குறிச்சதே தேவரீர். எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்த மக்களுடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் இயேசுவை ஒரு போர் சேவகன் அடித்தான் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவை ஒரு போர் சேவகன் அரை அறைந்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் சில சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் ஒன்று ராஜாக்கள் புத்தகம் 18:17 இஸ்ரவேலரை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்று சொல்லி ஆகாப் எலியாவை கேட்கிறார். எலியா சொல்ற, நான் இல்லை, நீயும் உன் தகப்பன் விட்டாருமே கலங்க பண்ணுகின்றீர்கள். ஏன் அப்படின்றத உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சீதோனுடைய ராஜாவுடைய மகளாகிய ஏசபேலை தான் இந்த ஆகாப் ராஜா கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். அதனால பாகல் தெய்வ கணக்கு வந்துச்சு. ஆகவே இந்த சம்பவம் அங்கு சொல்லப்படுகிறது. மூன்று காரியங்கள் அடித்தலை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று, இயேசுவை அடித்த சம்பவம், ஏனெனை அடிக்கிறாய். இதே போல இன்னொரு சம்பவம் சொல்லுகிறது, ஒரு கழுதையை அடிக்கும் போது கழுதை எழுந்து பேசுகிறது, ஏன் என்ன அடிக்கிற. மூன்றாவது ஒரு சம்பவம், அப்போஸ்தலர் நடப்பின் புத்தகம் 23:2-5 வரைக்கும் வாசித்தா அங்கே ஒரு சம்பவம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 23:2-5. அப்போது பிரதான ஆசாரனாக அனன்யா அவனுக்கு சமீபமாய் நின்று அவர்களை நோக்கி அவனை வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்போது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவனுமை அடிப்பார், நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீ நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றான். சமீபத்தில் நின்றவர்கள், தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்றார்கள். அதுக்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியன் என்று எனக்கு தெரியாது, உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கதே என்றார். நிறைய சம்பவங்கள் உண்டு, மூன்று சம்பவம் மட்டும்தான் சொன்னேன். யோபுவின் புத்தகத்தில் வாசித்தா, யோபு 16:10 சொல்லுகிறது, எனக்கு விரோதமாய் தங்கள் வாயை திறந்தார்கள், நிந்தையாக என கன்னத்தில் அடித்தார்கள், எனக்கு விரோதமாய் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள். ஆனால் இவர் வந்து ஏன் அடிக்கிறேன்னு கேட்கல. இயேசு கேட்டார், பவுல் கேட்டார், கழுதை கேட்டுச்சு. நீதிமொழிகளின் புத்தகம் 23:35 என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். இயேசுவ அடித்த அடிகள். இந்த சூழ்நிலையில் இயேசுவுக்கு அடிக்கும்போது நம்ம சொல்றோம், இயேசுவுக்கு 5 காயங்கள், 5 காயங்கள் ஏற்ற நேசரே அப்படின்னு சொல்றோமே, அது என்னென்ன காயங்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். ஏன் என்று சொன்னா, இந்து மத ஸ்லோகத்தில் கூட 5 காயங்கள் ஏற்றவனே உமை நமஸ்கரிக்கிறேன் என்று சொல்லுவோம். இந்த ஸ்லோகத்தில் அவர்கள் சொல்லுவாங்க, 5 காயங்கள் ஏற்றவனே உமை நமஸ்கரிக்கிறேன் என்று சொல்வார்கள்.
இயேசுவுக்கு ஐந்து காயங்கள், ஐந்து காயங்கள் இல்லை ஐந்து விதமான காயங்கள். ஏன் என்று சொன்னால் சில பேர் சொல்லுவாங்க ஐந்து காயம் அப்படின்னு சொல்லுவாங்க, தலை ரெண்டு கை அப்புறம் ரெண்டு கால் ஐஞ்சாச்சு. அப்போ விழாவில் குத்துனது ஆறில் வருது, இது மரணத்துக்கு பிறகு என்று சொல்வார்கள். அப்படி இல்லை, முதலாவது காரியம் வாரடி காயங்கள். பிலாத்துவும் அவரை வாரினால் அடிப்பதற்கு ஒப்புக் கொடுக்கின்றான், ஏரோதும் அவரை வாரினால் அடிப்பதற்காக ஒப்புக் கொடுக்கின்றான். ரெண்டாவது முள் காயங்கள், முள்ளை பின்னி அது கிரீடமாய் சூட்டி அவர் தலையில் வைத்து, வேதவசனம் சொல்கிறது அவரை சிரசில் வைத்து அடித்தார்கள், கோலினால் அடித்தார்கள் என்று சொல்லப்படும். வசனத்தை வாசிக்கிறவங்களுக்காக மத்தேயு 27:30 அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். அமுக்கில் அடிக்கிறது. மூன்றாவது காயம் முகத்தடி காயங்கள், அரைகிறது குத்துறது, மூஞ்சில் அடித்தா மூஞ்சி வீங்கிடும். இந்த சூழ்நிலையில் வசனம் சொல்லுகிறது அவரை ஒரு அடி அடிச்சுட்டு உன் அடித்தவன் யார் என்று ஞான திருஷ்டினால் சொல்லும் என்று சொல்லி கேட்கின்றார்கள். கேலி பரிகாசம் கிண்டல் யாருக்காக? எனக்காக. நான்காவது விதமான காயம் ஆணி காயங்கள், ஆணினால மூன்று ஆணிகள் கடாவப்படுகிறது. அதனால்தான் மூன்று ஆணிகள் ஏற்ற கடவுள் மூவுலத்துக்கு அதிபதியாக இருக்கின்றார். மரணத்துக்கு பிறகு ஈட்டி காயங்கள், ஆகவே தான் சொல்வார்கள் த வூன்ஸ் ஆஃப் ஸ்கோரிங், த வூன்ஸ் ஆஃப் த்ரான்ஸ், த ஃபேஷியல் வூன்ஸ், த வூன்ஸ் ஆஃப் நெயில்ஸ், த வூன்ஸ் ஆஃப் ஸ்பேர். இந்த ஐந்து விதமான காயங்கள், இந்த ஐந்து விதமான காயங்கள் அவர் என்ன செய்தது என்று சொன்னால் வார் காயங்கள், கிழிக்கப்பட்ட காயங்கள். அவர் முதுக கிழித்தது ஏன் சொன்னால் ஒரு சவுக்கு என்று சொன்னால் அந்த சவுக்கில் ஒரு 9 இல்லைனா ஒரு 12 வார்கள் கிளைகளாக பிரிக்கப்பட்டு அது முனையில் எலும்பு துண்டுகள் கட்டப்பட்டிருக்குமா, சில இடத்துல கொக்கிய போல இரும்பு குண்டுகள் கட்டப்பட்டிருக்குமா. ஒரு அடி அடித்து இழுத்தா அது அப்படியே சதைகளை பீத்து கொண்டு வரும். சவுக்கினால் ஒரு அடி என்று சொன்னால் 39 அடிகள் தான் ஒரு அடி. ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்களே அதை போல் ஒரு அடி, அப்படி அப்படி 39 தடவை அடித்த அடிகள் அவருக்கு கிழிக்கப்பட்ட காயங்கள், வாரடி காயங்கள், கிழிக்கப்பட்ட காயங்கள். ரெண்டாவது முள் காயங்கள், அது குத்தின காயங்கள், அது குத்தப்படுகிறது, தலையில் குத்தப்படு, காலில் குத்தினாலுமே ஒரு விளையாட்டாக சொல்லுவாங்க காலில் குத்தின முள்ளை கையால் குனிந்து எடுக்கக்கூடிய மனிதர்கள் நாம், தலையில் குத்துறது அந்த முள்ளுக்கு பேர் பினாகிருஷ்டி என்று சொல்லப்படுகிறது. நல்ல நீளமாக இருக்குமா, அந்த முள் தலையில் வைத்து குத்துனதில் கண்கள் வரைக்கும் அது குத்தப்பட்டது என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்கின்றார்கள். மூன்றாவது காயம் முகத்தடி காயங்கள், முகத்தில் அடித்தா அது சிதைக்கப்படுகிறது, முகத்தை சிதைத்து விடுவது. நான்காவது காயம் ஆணி காயங்கள், ஊடுருவி பாய்ந்த காயங்கள். அதனால்தான் தோமா சொல்கிற உன்னுடைய காயத்தில் என் விரலை போட்டு நான் பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று சொல்கின்றான். ஈட்டி காயம் பிளக்கப்பட்ட காயம், விழா பிளக்கப்படுகிறது. இத்தனை காயங்கள் அடித்த பிறகும் இயேசு சிலுவையிலிருந்து 7 வார்த்தைகளை சொல்கின்றார், அதை நம்ம பார்க்கலாம் இப்போ அன்னைக்கு. இந்த சூழ்நிலையில் இயேசு கேட்கக்கூடிய கேள்வி, ஏன் என்னை அடிக்கின்றாய், யாருக்கு கோபம் வரும், தான் அவமானப்படுத்தப்பட்டேன் என்று நினைக்கும் போதுதான் எதிர்த்து கேள்வி கேட்பேன். எங்கள் வீட்டில் எனக்கு பேத்தி இருக்கா, பெரிய பேத்தி, ஏதாவது தப்பு பண்ணிட்டா அவளை அடிக்கும் போது கேட்குறேன் ஏன் அடிக்கிறீங்க, நான் என்ன பண்ணேன்,
நான் சரியாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாள் சில நேரத்தில். இதே சூழ்நிலையில் இயேசு சொல்கின்றா, நான் தப்பாக எதுவும் பேசலையே. அந்த வசனத்தை திரும்ப நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எதுவும் மறைமுகமாக முதுகு பின்னாடியெல்லாம் பேசலை, நான் பகிங்கரமாக பேசினேன். நான் என்ன பேசுறேன்னு அவங்கக்கிட்ட கேளு, அவங்க உனக்கு சொல்லுவாங்க. பிரதான ஆசையும் கேள்வி கேட்டால் நீ இப்படி தான் பதில் சொல்லுவான். ஓங்கி அவனை அடிக்கும் போது, ஆண்டவர் அடிக்கும் போது அவனை ஏன் என்னை அடிக்கின்றார், ஆண்டவருக்கு ஏன் இந்த கோபம்? வேதவசம் சொல்கிறது, உன்ன ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தா அவனுக்கு மறு கன்னத்தை கொடு என்று சொல்லி இயேசுசாமி சொல்கிறார் மத்தேயு சுவிசேஷத்தில். இந்த சூழ்நிலையில் கடவுள் மற்ற கன்னத்தை கொடு என்று சொல்லக்கூடியவர் ஏன் கேள்வி கேட்கின்றார்? ஏன் என்று சொன்னா, அநியாயத்தை அவரால் சகித்து கொள்ள முடியாது. எந்த இடம் அநியாயத்தை அவரால் சகித்துக் கொள்ள முடியாது. அதுதான் தேவாலயத்துடைய சுத்திகரிப்புகளே நாம் பார்க்க முடியும். முதலாவது காரியம், என்ன அநியாயங்கள் நடைபெற்றது? முதலாவது காரியம், இவரை கைது செய்தது ஒரு பண்டிகை காலம். ஆகவே முதலாவது காரியம், நியாயத்துக்கு புறம்பாக்கப்பட்ட ஒரு காரியம், பஸ்கா பண்டிகை காலத்திலே கிரிமினல் வழக்குகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பஸ்கா பண்டிகை காலத்தில் கிரிமினல் வழக்குகள் எடுத்துக்கொள்ளாது. சிவில் கிரிமினல் என்று சொல்வார்கள். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், கிரிமினல் என்று சொன்னால் ரத்தம் சம்பந்தப்பட்டதெல்லாம் கிரிமினல். என்னை அடிச்சிட்டான், ரத்தம் வந்துருச்சு, காயம் வந்துருச்சு, மண்டை உடஞ்சிருச்சு, அதெல்லாம் கிரிமினல். சிவில் என்பது அது அப்பாற்பட்டதெல்லாம் சிவில். ஆகவே இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்வது கிரிமினல். இந்த வழக்கை பஸ்கா பண்டிகையில் எடுக்கக்கூடாது. இவர்கள் பஸ்கா பண்டிகை காலத்தில் இதை எடுத்துக்கொள்கிறார்கள். ஆகவே இயேசு முதலாவது தவறு என்பதை அவர் புரிந்து கொள்கின்றார். அநியாயத்துக்கு அவர் குரல் கொடுத்து ஏன் என்னை அடிக்கிறாய் என்று சொல்லி கேட்கின்றார். ரெண்டாவது சம்பவம், இரவு நேரத்தில் எந்த வழக்கையும் விசாரிக்கக்கூடாது. நம்முடைய அரசாங்க சட்டத்தில் இருக்குதுல்ல, சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு எந்த பெண்ணையும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அரெஸ்ட் பண்ணி லாக்கப்பில் வைக்கக்கூடாது. அதை போல இரவு நேரத்தில் எந்த வழக்கையும் விசாரிக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை இரவில் தான் பிடிக்கின்றார்கள். இரவில் தான் பிடிச்சாங்கன்னு எப்படி தெரியும்? தீப்பந்தங்களோடு வருகின்றார்கள். ரெண்டாவது, அவர்கள் நேராக அரண்மனைக்கு கொண்டு போகிறார், அண்ணா காய்பாவுடைய அரண்மனைக்கு கொண்டு போகின்றார்கள். எல்லாம் இரவு நேரத்தில் தான் நடக்குது. மூன்றாவது காரியம், சாட்சிகள் ஒன்றோடு ஒன்று ஒத்து வர வேண்டும். அது எப்படிங்க? முன்னாடி பேசிட்டெல்லாம் போக முடியாது? போக முடியாது. சில இன்டர்வியூவில் பார்ப்பீங்க, இன்டர்வியூவில் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, உள்ளே இன்டர்வியூ வந்துட்டு அவங்கள வேறொரு வழியை அனுப்பிச்சிருவாங்க. இங்கே இன்டர்வியூவில் என்ன நடந்ததுன்னு அவங்க உள்ளே வந்து சொல்ல முடியாது. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இந்த சாட்சி சொல்லக்கூடியவர்கள் உள்ள சாட்சி சொல்கிறத வெளியில் இருக்கவங்க கேட்க முடியாது. இவர் என்ன சாட்சி சொன்னாருன்றதை அவர் அங்கே போய் வெளியில் சொல்லவும் முடியாத சூழ்நிலையில் அவர் அனுப்பிவிடுவாங்க. ஆகவே தான் சாட்சியங்கள் ஒன்றோடு ஒன்று ஒத்து வரவில்லை என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நான்காவது காரியம், எது உண்மைக்கு புறம்பாக்கப்பட்டது என்று சொன்னால், ஒருவரை குற்றவாளி என்று சொல்லி தீர்ப்பிட்டு விட்டால் உடனடியாக இவர் குற்றவாளின்னு சொல்ல மாட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு அப்படி சொல்கிறாங்க இல்லையா. ஏன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கிட்டு, நம்ம தப்பு தானா இல்லை சரிதானா, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிப்போம். அதை போல் இவர் குற்றவாளி தானா இல்லையா என்பதை 24 மணி நேரம் கழித்து தான் அவங்க சொல்லணும், ஆம் இவர் குற்றவாளி. ஆனால் இயேசுவினுடைய சம்பவத்தில் என்ன நடக்குது? உடனடியாக இவர் குற்றவாளி என்று சொல்லி தீர்மானம் பண்ணுறது, உடனடியாக அவருக்கு கொலை தண்டனை கொடுக்கப்படுகிறது. 24 மணி நேரத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போகுது. ஐந்தாவது காரியம், இதெல்லாம் எங்கே நடக்கணும்னு சொன்னால், நியாயாசனத்தில் உட்கார்ந்து இதை தீர்ப்பிடும். சனகிரிம் சங்கம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு 70 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அதில் பிரதான ஆசாரியன் உட்கார்ந்துருப்பான். அந்த பிரதான ஆசாரியன் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்துல இவங்கெல்லாம் கூடி நின்று
குற்றவாளியை நிறுத்தி அதுக்கு பிறகுதான் தீர்ப்பிட வேண்டும். ஆகவே இந்த ஐந்து காரியமும் இயேசுவினுடைய சம்பவத்தில் நடைபெறவில்லை. முதலாவது காரியம் பஸ்கா பண்டிகை, விடிந்தா பஸ்கா பண்டிகை. ஆகவே பஸ்கா பண்டிகை காலத்தில் அவர்கள் பஸ்காவை ஆசிரியருக்க இருப்பதனால் அவர்கள் பிலாத்தினுடைய அரண்மனைக்கு தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக பிலாத்தினுடைய அரண்மனைக்குள் நுழையாதிருந்தாங்க. அதனால் பிலாத்தே வெளியில் வந்துட்டார், நீங்கள் உள்ளே வராதிங்க வெளியில் வாங்க. ரெண்டாவது இரவு நேரத்தில் தான், எந்த கோட்டும் இரவு நேரத்தில் திறந்திருக்க முடியாது, ஆனால் இரவு நேரத்தில் இந்த விசாரணை நடைபெறுகிறது. சாட்சிகள் ஒன்றுக்கொன்று ஒத்து வரவில்லை. குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்ட உடனே இயேசுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. இந்த அனைத்து சம்பவம் நியாயாசனத்திலிருந்து நடைபெறவில்லை. இதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஆகவே இயேசுக்கு கோபம் வருகிறது, நான் என்ன தப்பு பண்ண நீங்கள் ஏன் என்ன அடிக்கிற, நீ முதல்ல எதுவுமே சரியா இல்லாமல் என்ன குற்றவாளி என்று சொல்வதற்கு நியாயமான காரணம் தான் சொல்லு. கெத்செமனியில் அவர் சொல்லிவிட்டார். என்ன சொன்னார்னா, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கட்டும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் ஆகக்கூடாது. ஆனால் எல்லாவும் எல்லா காரியமும் தீர்க்க தரிசனமும் இயேசுனுடைய காரியத்தில் 36 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 36 தீர்க்க தரிசனங்கள் இயேசுனுடைய மரணத்தில் நிறைவேற்றப்படுகின்றது. ஏனெனை அடிக்கின்றாய், ஒரு அவமானத்தை தாங்க முடியாமல் பீலையாம் கழுதையை அடிக்கும்போது நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், ரோட்டோட்டு கீழே இறங்கி போற, ரோட்டுக்கு ஓரமாக போய் செவத்துல போய் என் காலை அடிக்கிற, இப்போ நான் உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு ஓங்கி அடிக்கும்போது கழுதை கேட்கிறது. வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன், என்னாகும் புத்தகம் 28:22. உடனே கத்தர் கழுதையின் வாயை திறந்தால் அது பீலை அமைப்பத்தை, நீ என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் சொல்லு. அது செஞ்சது அதுக்கு தெரியும், ஒன்று பாதையை விட்டு கீழே இறங்கி போச்சு, செவுத்தில் அவர் காலை உராசிட்டு போச்சு, இப்போ உட்கார்ந்துருச்சு. கழுதையே பேசுகிறது என்று சொன்னால், நியாயத்துக்காக நீ பேசாவிட்டால் கழுதைகளை எழுப்புவார் என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த விதமான குற்றம் செய்யாத அவரே, நம்மில் ஒருவராய் குற்றங்களை சுமக்கும்படி நம் பாவத்தை சுமந்த ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வி, ஏன் என்னை அடிக்கின்றாய். ஆண்டவரிடத்தில் சொல்வோமா, ஆண்டவரே என்னால் தான் உமக்கு இந்த அடிகள், எனக்காக தான் இந்த வார் காயங்கள், எனக்காக தான் உமது முட்கிரீடங்கள், எனக்காக தான் உமது முக சிதைவுகள், எனக்காக தான் உமக்கு ஆணி கடாவின கைகளும் கால்களும், எனக்காக தான் உம்முடைய விழாவானது பிளக்கப்பட்டது, ஆண்டவர் என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி ஜெபிப்போமா. கண்களை முடிவோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஏன் என்னை அடிக்கிறாய் என்று சொல்லக்கூடிய வேத வாக்கியத்தின் அடிப்படையில் அநீதிக்கு குரல் கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய கடவுள் எங்களை கற்பிக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராக நீதாமே எங்கள் பாவங்களை சுமக்கும் பொருட்டாக பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய நீர் எங்களுக்காக பாவமானீர். ஆண்டவராகிய உமது கிருபை, உமது எங்களுக்காக சிந்தின இரத்தம், நாங்கள் பாவமான வழியை விட்டுவிட்டு நீதியின் பாதையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யணுமாய். ஏன்னா அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசுவாதம் வழி நடத்தும் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று இருப்பதாக, ஆமேன். அறிவிப்புகள், வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 ஆலய ஆராதனையும் மாலை 6:30 ஆலய ஆராதனை நடைபெறும். அனைத்து ஆலய ஆராதனையில் ஜபசந்தையோடு கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நீராய் இப்படி சொல்லுகின்றீரோ அல்லது வேறொருவர் சொல்லி நீ சொல்லுகின்றீரோ என்று சொல்லக்கூடிய தலைப்பில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வியின் அடிப்படையிலே நாம் சிந்தனை செய்வோம். மீண்டுமா கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக
ஞானப்பட்ட புத்தகத்திலே 53 ஞானப்பட்டியின் முதல் 4 வசனங்களை பாடுவோம். ஞானப்பட்டியின் 53 முதல் 4 சரணங்கள். எத்துணை நிர்பந்த பாவ ஜாதி நாம், பாவத்தாலே வந்த கேடு மிகவாம். நம்ம என்றும் கொல்லும் மரணம் அல்லோ, தேவ வாக்கு சொல்லும் ஆக்கினை ஐயோ. சுவாமி இறங்கும், கிறிஸ்தே இறங்கும், சுவாமி இறங்கும். 53 ஞானப்பட்டின் முதல் 4 சரணங்களை பாடும்போது நம்மை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்போம். Christ, the way.
அன்பாய் சுவாமியோ இந்த நின்மயான மீட்புண்டாகினா சமுதாய விண்ணப்பம் என்று சொல்லக்கூடிய மார்ட்டின் லூத்தரால் இயற்றப்பட்ட 100வது ஞானப்பாட்டை நாம் மாறி மாறி ஜபநிலை நின்று நாம் பாடுவோம். சுவாமி கிறிஸ்துவே கிருபாயேரோ சுவாமி கிருபாயேரோ பரமண்டல இருக்கிற பிதாவாகிய பராபரனே எங்கள் மேல் லோகத்தின் இரட்சகராயிருக்கிற சுதனாகிய பராபரனே எங்கள் மேல் பரிசுத்தாவியாகிய பராபரனே எங்கள் மேல் பரிசுத்த திரியேக பராபரனே எங்கள் மேல் கிருபாய் கூரோ தயாபராகிய கர்த்தாவே எங்களாய் தயாபராகிய கர்த்தாவே எங்களாய் ராட்சியோ சகல பாவங்களுக்கும் சகல மோசங்களுக்கும் பிசாசின் சர்ப்பணிகளுக்கும் கண்ணிகளுக்கும் எங்களை விலக்கி காரோம் கிருபையுள்ள பராபர சடுதியான துன்மரணத்துக்கும் பெருவாரி காய்ச்சலுக்கும் பஞ்சத்துக்கும் யுத்தத்துக்கும் கோலைகளுக்கும் எங்களை விலக்கி காரோம் கிருபையுள்ள காலகத்துக்கும் பிரிவினைகளுக்கும் இடிச்சேதத்துக்கும் பெருங்காற்றுக்கும் அக்னி சேதத்துக்கும் பெருவெள்ளத்துக்கும் எங்களை விலக்கி காரோம் கிருபையுள்ள நித்திய மரணத்துக்கும் எங்களை விலக்கி காரோம் கிருபையுள்ள உம்முடைய பரிசுத்த மனித அவதாரத்தினாலும் உம்முடைய உபவாசத்தினாலும் சோதனையினாலும் உம்முடைய மரண அவஸ்தையினாலும் இரத்த வேர்வையினாலும் எங்களை இரட்சியோம் கிருபையுள்ள தேவரி சிலுவில் அறிவுண்டு அறிந்த மரணத்தினாலும் தேவரி மகிமையாக உயிர்த்தெழுந்து பாரமண்டலத்துக்கு ஏறினதினாலும் எங்கள் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பின் நாளிலோ எங்களை இரட்சியோம் கிருபையுள்ள
இவரது பரிசுத்த சபையை ஆண்டு காப்பாற்றவும் சபையின் போதகராக முடிய ஊழியக்காரரை ஆரோக்கியமான வசனத்திலும் பரிசுத்த நடக்கில நிலைப்படுத்தவோ. ஏழை பாவிலாய் அடியார் சகல வேத புரட்டுகளையும் இடர்களையும் மறுத்து தடுக்கவும் வழி தப்பி மோசம் போனவர்களெல்லாம் திருப்பவும் சாத்தானை எங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடவும். ஏழை பாவிகளாகி அடியார் உமது அறுப்புக்கு உண்மையான வேலையாட்களை அனுப்பவும் தெய்வ வசனம் பலிக்கும் படிக்கும்படி ஆவியும் பலத்தை கூட கட்டளையிட்டவும் துக்கப்பட்டு திடநற்றிருக்கிற அனைவரையும் ஆதரித்து தேற்றவோ. ஏழை பாவிலாகி அடியார் கிறிஸ்தவர்களாகிய சகல ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் மக்கள் சமாதானத்தையும் ஒருமையும் தரவும் எங்கள் குடியரசின் ஜனாதிபதிக்கும் மற்றும் தலைவர்களுக்கு அமைந்துள்ள அரசாட்சி அருளவும் எங்கள் சபைகளையும் ஊழியக்காரர்களையும் ஸ்தாபனங்களை ஆசுவித்து காக்கவும். எங்களை உம்முடைய பரிசுத்த ஊழியத்தில் நிலைப்படுத்தி பலக்க பண்ணவோ உம்முடைய பரிசுத்த சுவிசேஷம் பிரசித்த பண்ணப்பட யூதரையோ விசுவாசில் அனலற்று மரல விழுந்தவர்களையோ புற மதத்திலே திருப்பி வேலை நடந்திருப்பண்ணவோ. ஏழை பாவிகளாகி அடியார் அவதி மிக்கட்டி அனுபவிக்கின்ற யாவருக்கு சகாயராய் தென்படவும் தரையிலும் தண்ணீரிலும் ஆகாயத்திலும் பயணம் பண்ணுகின்ற யாவரையும் காப்பாற்றவும் கர்ப்பவதிகளுக்கு சந்தோஷமான பேற்றை கட்டளையிடவும் சகல பிள்ளைகளையும் வியாதிக்காரர்களை பார்த்து கொண்டு பராமரிக்கவும் குற்றமில்லாமல் காவல் பண்ணப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் சகல விதவைகளையும் தாய் தப்பின் இல்லாத பிள்ளைகளையும் ஆதரிக்கவும். ஏழை பாவிகளாகி அடியார் சகல மனிதருக்கு இறங்கவும் எங்கள் உபகாரிகளுக்கெல்லாம் கிருபையுள்ள நித்திய பழங்களை கொடுக்கவும் எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகளுக்கும் தூஷணர்களுக்கும் மன்னிப்பளித்து அவள் மனதை திருப்பி எங்களோடு சமாதானப்படுத்தவும் நிலத்தின் பெயரை ஆசுவத்து காப்பாற்றவோ எங்களுக்கு பாக்கியமான முடிவை கொடுக்கவோ எங்கள் விண்ணப்பங்களை கேட்டாரோ. ஏழை பாவிலாகி அடியார் பிராபனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவே இரக்கமுள்ள கர்த்தரே அடியாராய் கேட்டாரோளோ. லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு கோட்டையே எங்களுக்கு லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு கோட்டையே எங்களுக்கு லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு கோட்டையே உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு கிறிஸ்துவே எங்களாய் கேட்டாரோளோ. சுவாமி கிருபாயாயே ரோ.
ஜபம் செய்வோம். மன இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ள பரமபிதாவே, அக்கிரமலை மீறுகளை மன்னிக்கிற ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்த அடியார் மேல் தேவரி இறங்கி உது குமாரின் பட்ட பாடுகள் மரணத்தை நிமித்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னித்தள்ள வேண்டும் என்று நேசக்குமாராக எங்கள் அது இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக, அவருமதாவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக, கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக, கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உண்மையில் ஏறுடுத்து உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. துதி பாடலாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 59 ஞானப்பாட்டில் முதல் சரணத்தை பாடுவோம். ஞானப்பாட்டு 59 முதல் சரணம். வாதையுற்ற மீட்பரே, என் அடைக்கலம் நீரே, நான் என் பாவ பாரத்தால் தோய்ந்து போய் கலங்கினால் என் அடைக்கலம் நீரே, வாதையுற்ற மீட்பரே. 59 ஞானப்பாட்டில் முதல் சரணத்தை பாடுவோம். சுவாமி கிருபியாயிரும், கிறிஸ்துவே கிருபியாயிரும், சுவாமி கிருபியாயிரும், ஆமீன். பராபனுக்கு ஸ்தோத்திரம்.